உலகெங்கிலும் நாடோடிகளாக போனவர்களும் இந்தியர்கள்தான். உலகெங்கும் நாடோடிகளாக கடந்த நூற்றாண்டிலே சுற்றி வந்த நாடோடி கூட்டங்களை ஜிப்சி என்று பெயரிடுவார்கள். நீங்கள், உங்களுக்கு ஜிப்சி என்ற வண்டி தெரியும், உங்களுக்கு மாருதி கம்பெனியினுடைய கார் ஜிப்சி என்ற ஒரு கார் தெரியுமே தவிர, உலகெங்கும் ஜிப்சிக்கள் என்ற ஒரு நாடோடி குழு, நம்முடைய நரி குறவர்களைப் போல, நம்முடைய ஊர் ஊராக திரிகிற பழங்குடி மக்களைப் போல அவர்கள் அலைந்தார்கள். இவர்களை ரோமேன், ரோமானி, ரோமா, ரோம்ஸ் என்று பல்வேறு பெயர்களிலே அழைக்கப்பட்ட மக்களாவார்கள். இவர்கள் இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியிலே இருந்து இடம்பெயர்ந்து இந்த நாடோடி குழுக்கள் மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பாவிலும், அன்டோலிய நாட்டிலும், ஐபீரிய நாட்டினுடைய கேல் பகுதியிலும், தென் பிரான்சிலும் காணப்பட்டார்கள். அமெரிக்காவில் 1 மில்லியன் ரோமாக்களும், பிரேசிலில் 800,000 ரோமாக்களும் இருந்தார்கள். இவர்கள் 19ஆம் நூற்றாண்டிலே கிழக்கு ஐரோப்பாவிலே இருந்து அமெரிக்காவிலே குடியேறியவர்கள். காலனி ஆதிக்க காலத்திலே போர்ச்சுகல் நாட்டிலே இருந்து நாடு கடத்தப்பட்டவர்களும் பிரேசிலில் ரோமாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஸ்பெயின் நாட்டிலே இருந்து 650,000 பேரும், ரோமானியன் 619,007 பேரும், துருக்கியிலிருந்து 500,000 நாடோடிகளும், பிரான்சிலே 500,000 நாடோடிகளும், பல்கேரியாவில் 370,908 பேரும், ஹங்கேரியில் 255,720 பேரும், கிரேக்கத்திலே 200,000 பேரும், ரஷ்யாவில் 182,766 பேரும், இத்தாலியில் 130,000 பேரும், செர்பியாவில் 147,804 பேரும், பிரிட்டனில் 90,000 பேரும், ஸ்லோவாக்கியாவில் 1,89,920 பேரும், ஜெர்மனியில் 70,000 பேரும், மெக்சிகோவில் 53,000 பேரும், மேசிடோனியாவில் 53,879 பேர்களும், உக்ரைன் நாட்டில் 47,587 பேரும், போர்ச்சுகல் நாட்டில் 50,000 பேர்களும், இப்படி நாடோடிகளாக இருந்த ஜிப்சி இன மக்கள் இத்தனை நாடுகளிலே பரவி கிடந்தார்கள். ஒரு இடத்திலே நிலையாக தங்க முடியாமல் ஊர் ஊராக அலைகிறவர்களாக, நாடோடிகளாக அவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த நாடோடி மக்கள் தங்களுடைய சுய நிர்ணய உரிமைக்காக, தங்களுடைய எதிர்கால வளவாழ்விற்காக ஒரு மாநாட்டை 1971 கூட்டினார்கள், உலக ரோமானி மாநாடு. இந்த மாநாட்டிலே தங்களுடைய சுய மரியாதையை வலியுறுத்துகிற விதமாக, தங்களுக்கென்று நாடு இல்லாத இந்த நாடோடிகள் ஒரு கொடியை, இதுதான் எங்கள் கொடி என்று 1933 முதல் பயன்படுத்தி வந்த அந்த கொடியை, இந்த மாநாட்டிலே 1971 நடந்த மாநாட்டிலே அந்த ரோமானிய மக்களுடைய, நாடற்ற ரோமானிய மக்களுடைய, நாடோடிகளுடைய கொடியாக அங்கீகரித்தார்கள். தந்தவிடி சமுதாயமாக விளங்கிய இந்த ரோமானிய மக்களிடத்திலே கற்பு நெறி பெரிதும் வலியுறுத்தப்பட்டது. 2003 ரோமானி அரசன் என்று தன்னைத்தானே அறிவித்து கொண்ட இலி டோரிகா அவர்கள் எந்தெந்த நாடுகளில் இவர்கள் வாழ்கிறார்களோ அந்த நாடுகளில் உரிய வயது அடைகிறவரை பெண்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கட்டளையிட்டார். மணமகன் மணமகள் வீட்டாருக்கு தட்சிணையாக கொடுக்கிற பழக்கம் இந்த மக்களிடத்திலே இருந்தது. இந்த நாடோடிகள் குதிரை வணிகர்களாக இருந்தார்கள், இசை வல்லுநர்களாக இருந்தார்கள், தொழிலாளர்களோ உலோகத் தொழில் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். இவர்களில் பெண்களே குறி சொல்வோர்களாக இருந்தார்கள். இவர்களுக்கு எதிராக பல நாடுகள் கடும் நடவடிக்கைகளை எடுத்தன. ஸ்பெயின் நாடு 1490 கடும் சட்டங்களை இயற்றியது. இதனால் ஸ்பெயின் நாட்டில் இந்த ஜிப்சிக்கள் தலைமறைவு வாழ்க்கை வாழலானார்கள். அடுத்த 3 நூற்றாண்டுகள் இவர்களுடைய உடை, மொழி, பண்பாட்டின் மீது ஸ்பெயின் நாடு போர் தொடுத்தது. நாடோடிகளாக தெரியாமல் ஓரிடத்திலே தங்கி வாழக்கூடியவர்களாக இவர்களை மாற்றிட முயன்றது. வீடு போன்ற குதிரை வண்டிகளிலே இவர்கள் ஓரிடத்திலே இருந்து இன்னோரிடம் செல்பவர்களாக இருந்தார்கள். அவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்ற பல நாடுகள் தடை விதித்தன. அவர்களை சிறைபிடித்து கப்பல் ஏற்றி தங்கள் நாட்டு காலனிகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். 1539 பிரான்ஸ் நாடு இவர்கள் தங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது என்று வெளியேற்றியது. 1530 நாட்டை விட்டு வெளியேறாவிட்டால் கைது செய்வோம் என்று மிரட்டியது பிரிட்டன். பலன் இல்லை. 1554 மரண தண்டனை விதிக்க சட்டம் இயற்றியது பிரிட்டன். ஜிப்சிக்கள் தங்கள் நாட்டிலே இருந்தால், இந்தியாவிலிருந்து குடியேறிய அந்த நாடோடிகள் தங்கள் நாட்டிலே இருந்தால், அவர்களுக்கு மரண தண்டனை என்று, எந்த குற்றமும் செய்யாத அவர்களுக்கு மரண தண்டனை என்று சட்டம் இயற்றியது பிரிட்டன் நாடு. மத்திய ஐரோப்பாவில் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள். 1856
அவர்களுக்கு சுதந்திர வாழ்வு கிடைக்கிற வரை ஒவ்வொரு நாட்டுக்கும் அடிமைகளாக, ஒரு நாட்டில் ஆபத்தென்றால் இன்னொரு நாட்டுக்கு தப்பி ஓடுபவர்களாக ரோமாக்கள் என்ற ஜிப்சிக்கள் என்ற நாடோடிகள் இருந்தார்கள். இதை மொழியியல் வாணர்கள், இந்த ஜிப்சிக்கள் பேசுகிற மொழி சொற்களிலே இருந்து இவர்கள் எந்த மூல மொழியிலே இருந்து இந்த சொற்களை இரவல் பெற்றார்கள் என்ற அடிப்படையிலே ஆய்வு செய்கிறார்கள். இந்த ஜிப்சிக்கள் சிந்து சமவெளியிலே இருந்து இடம்பெயர்ந்தவர்கள் என்ற கருத்து பல அறிஞர்களாலே ஏற்கப்பட்டிருக்கிறது. சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் என்றுதானே நாம் பேசி வருகிறோம். சிந்து சமவெளி நாகரிகம் திராவிடமே என்று புதுவை மொழியியல் பண்பாட்டு நிறுவனம் நடத்திய தேசிய கருத்தரங்கத்திலே நான் படித்த கட்டுரை 8 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு உலகளவிலே இணையத்திலே வந்திருக்கிறது. நம்முடைய திராவிட நாகரிகத்தை சார்ந்த இந்த மக்கள் அந்த சிந்து சமவெளியினுடைய நாகரிகம் அழிந்தபோது, கடல் கோளால், பூகம்பங்களால், இயற்கை மாற்றங்களால் அது அழிந்தபோது, அங்கிருந்து இடம்பெயர்ந்து நாடோடிகளாக ஆகி பிறகு கிழக்கு ஜிப்சிக்கள் அந்த ஐரோப்பாவுக்கு சென்றார்கள். இதில் கிழக்கிலே சென்ற ஜிப்சிக்கள் டொமோரி என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் எகிப்திலும் மத்திய கிழக்கிலும் குடியேறியவர்கள். மத்திய ஜிப்சிக்கள் லோமோவிரன் என்று அழைக்கப்பட்டார்கள். அர்மேனியாவிலும் துருக்கியிலும் இவர்கள் குடியேறினார்கள். மேற்கத்திய ஜிப்சி ரோமானி எனப்பட்டான், ரோமானி மொழியை அவர்கள் பேசினார்கள். அதேபோல டோம் என்ற நாடோடிகள், இவர்கள் கூடை முடைபவர்களாக, கழிவுகளை சுத்திகரிக்கிற தோட்டிகளாக, இரும்பு முதலிய உலோகங்களிலே பணிபுரிகிற கருமானாக, தட்டானாக, இசை வாணர்களாக இருந்தார்கள். இவர்களோடு எந்த விதமான தொடர்பு மற்ற அயர்லாந்திலே நாடோடிகளும் இதே பணியிலே புரிந்து வந்தது வியக்கத்தக்க ஒரு ஒற்றுமையாகும். ஐரோப்பிய ஜிப்சிக்கள் முகமது கஜினியினுடைய படையெடுப்பால் இடம்பெயர்ந்தவர்கள் என்று சொல்வார்கள். 11 நூற்றாண்டு இறுதியில் அர்மேனியா பக்கம் இவர்கள் நகர்ந்தார்கள். இதனால் இவர்கள் பின்னால் பேசுகிற மொழிகளில் 60 மொழிகளில் அர்மேனிய சொற்கள் கலந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள் அறிஞர்கள். வாய்மொழி வழியாகவே பல நூற்றாண்டுகள் தங்கள் வரலாற்றை இசை வாயிலாக, பாடல் வழியாக, நடனம் மூலமாக சொல்லி வந்த இந்த டொமானிய பழங்குடி மக்கள் பேசுகிற மொழி டொமோ மொழி. இவர்களை இந்தோ ஆரியர்கள் என்று அண்மைக்கால ஆய்வாளர்கள் சிலர் கூறி வருகிறார்கள். திராவிட இனக்குழுவை ஆரியராக காட்ட பிறர் முற்படுகிறார்கள். நமது அறிஞர்கள் தூங்குகிறார்களே, 100 பாவாணர் தமிழரிடத்திலே இருந்தால்தான் உலகத்திலே நம்முடைய உடன்பிறப்பு எவர், நம் மொழியிலிருந்து கிளைத்த மொழி எது என்று உலகம் உணர முடியும். ரோம், டோம், லோம் என்று அழைக்கப்படுகிற நாடோடிகள் பேசுகிற ரோமானி மொழியில் ரோம் என்றால் மனிதன் என்று பொருள். டோம் மக்கள் உலகத்தினுடைய பல நாடுகளில் 21,58,400 பேர் இருக்கிறார்கள். இவர்களே டோமாரி, பாரசீகம், அரபி, குர்திசு, துருக்கிசு, புஷ்டு, சிரியாக், ஹீப்ரு, அர்மேனியன், எகிப்திய மொழி பேசுபவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை பற்றியெல்லாம் ஒரு புத்தகங்கள் நிறைய வந்திருக்கின்றன. ஜிப்சிஸ் ஆஃப் ஜெருசலம், த ஃபர்காட்டன் பீப்புள் என்ற நூலை பாரிஸ் ஜோன்ஸ் எழுதியிருக்கிறார். இவர்களுக்கென்று டோம் ரிசர்ச் சென்டர் என்று மத்திய கிழக்கிலும் வட ஆப்பிரிக்காவிலும் பரவிய ஜிப்சிக்கள் பற்றிய ஆய்வகம் இருக்கிறது. ஜிப்சிக்கள் என்ற பொது பெயரில் அழைக்கப்பட்டவர்களில் சிந்தி, ரோமானி ஆகிய இனக்குழுக்கள் 1000 ஆண்டு முன்பு இந்தியாவிலே இருந்து ஐரோப்பாவில் குடியேறியவர்கள். சிந்து, சிந்தி. இவர்களை ஹிட்லருடைய நாஜி படைகள் கட்டாயமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த ஜிப்சிக்களை ஆண்மை இழக்க செய்வது, அவர்களை தனி முகாம்களில் அடைத்து வைப்பது, நாடு கடத்துவது, தூக்கில் போடுவது என்று ஜிப்சி இன மக்களை இன அழிப்பு செய்கிற பணியில் ஹிட்லர் ஈடுபட்டான். 1939 1945 இடையே ஜெர்மானிய நாட்டினுடைய ராஜபக்சேவாக அன்றைக்கு இருந்த ஹிட்லர் 250,000 முதல் 500,000 பேர் வரை நாடோடிகளை கொன்றான். கொன்று வரலாற்றிலே கொலைகாரனாக இடம்பெற்றான். இந்திய வம்சாவளியினரை, வடநாட்டு இந்தியரை, கருநிற இந்தியரை கொன்று குவித்தான் ஹிட்லர். இந்தியா அன்றும் வேடிக்கை பார்த்தது, வாய்மூடி கடந்தது. 1725 பிரஷ்ய அரசன் ஃபெட்ரிக் வில்லியம் 1 நரிகளை வேட்டையாடுவதைப் போல காடுகளில் ஓடி ஒளிந்தவர்களை, அடிமைகளை வேட்டையாடி கொள்வதை விளையாட்டாக செய்தான். 1835 டென்மார்க் நாட்டில் இப்படி நாடோடிகளை வேட்டையாடி ஜட்லன் பகுதியில்
ஒரு பெரிய மூட்டைக்குள் 260 ஆண் பெண் குழந்தை பிணங்களை கட்டி கொண்டு வந்த கொலை வெறி நடந்திருக்கிறது, வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, காலனி ஆதிக்கத்தின் போது 1838 முதல் 1917 வரை கரும்பு தோட்டங்களில், காஃபி தேயிலை ரப்பர் தோட்டங்களில் பணிபுரிய கொத்தடிமைகளாக இந்தியாவிலிருந்து பிடித்து செல்லப்பட்டார்கள். இவர்கள் இலங்கையினுடைய மலையக தமிழர்கள். இலங்கை முதல் சூரிநாம் தீவு வரை இருக்கிற நாடுகளில், பல நாடுகளில் இந்த தமிழர்கள், இந்திய தமிழர்கள், இந்தியர்கள் கொத்தடிமைகளாக நம் மக்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். இவர்களை கூலி என்று அழைத்தார்கள், கேவலமாக பேசினார்கள். இந்தியாவிலே வேலைவாய்ப்பு இல்லாமல் வறுமையும் பஞ்சமும் விரட்ட பிழைப்புக்காக பிற நாடுகள் சென்றார்கள். அன்று அந்த மக்களை, அந்த அடிமைகளை, நம்முடைய மக்களை நாம் மறந்துவிட்டோம். அவர்களை மறக்கக்கூடாது. அவர்கள் இன்று இருக்கிற நிலையை நாம் அறிய வேண்டும். அவர்கள் பட்ட வரலாறுகளை, துன்பங்களை நம் மக்களுக்கு சொல்லி, நம்முடைய மக்கள் பட்ட துன்பங்களுடைய வரலாற்றை வெளியே சொல்ல வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.